Greetings to you, my dear friends. It is with great joy that I welcome you to another episode of this special program, Beauty for Ashes. அன்பு நண்பர்களே, நான் உங்களை வாழ்த்துகிறேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். And I'm so happy for this wonderful opportunity to be with you another week. உங்களோடு கூட இந்த வாரத்தையும் செலவு செய்வதற்கு தேவன் எனக்கு அளித்த தருமையான தருணத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I'm so grateful to the Lord for marvelous technology through which we can fellowship with one another. ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியம் பாராட்டும்படியாக தேவன் அளித்துள்ள இந்த அருமையான தொழில்நுட்ப வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I'm always amazed at some of the countries from which your testimonies come from. ஒரு சில தேசங்களிலிருந்து எனக்கு சாட்சிகள் வரும்பொழுது நான் உண்மையாகவே பிரமித்திருக்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். And I'm grateful to the Lord for what he's using this program to accomplish in your lives. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய நீ தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்துவதை குறித்து தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். And I'm confident that the good work the Lord has started to do through this program in your life, he will bring on to a perfection. நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கிற நற்கிரியானது தேவன் பரிபூர்ணப்படுத்துவார் என்று நம்புகிறேன். You know, there's a scripture that says the hand of the Lord is not shortened that he cannot save. What he did in the past is able to do even exceedingly more. ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கையானது ரட்சிக்கப்படாதபடி குறுகி போகவில்லை, முன் நாட்களிலே செய்தையும் இன்னும் அதிக பலத்துடன் பின் நாட்களிலே செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறது. I want you to understand that we have a God who is completely limitless. எல்லையற்ற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறேன். The scriptures tell us that his wisdom cannot be searched. And his ways are beyond finding out. அவருடைய ஞானத்தை நாம் ஆராய முடியாது, அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. So all the wisdom of this world cannot even find him out. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஞானமும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. He is all powerful and he is the creator of all things. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். And because he is the creator of all things, nothing is difficult for him. அவர் சர்வ சிருஷ்டிகராய் இருப்பதினால் அவருக்கு முடியாதது ஒன்றும் இல்லை. And so it doesn't matter what you are going through right now, the solution is in his hands. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்வு அவருடைய கையில் நிச்சயமாய் இருக்கிறது. That which is impossible with doctors is absolutely possible for him. மருத்துவர்கள் எது முடியாது என்று சொல்லுகிறார்களோ அது தேவனால் முடியும். And so I want you to remove every doubt from your heart and believe him. உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற எல்லா சந்தேகங்களையும் அகற்றிவிட்டு தேவனை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Because he is able to do all things. அவர் யாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். This week we continue with the scripture we've been looking at in Isaiah 61 from verse 1 to verse 3. ஏசாயா 61 1-லிருந்து 3-ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் இந்த வாரத்திலும் தொடர்ந்து கவனிப்போம். And now I'm sure all of you know that scripture by heart. இப்பொழுதும் உங்கள் எல்லாருக்கும் இந்த வசனங்கள் மனப்பாடமாய் தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். But last week we began to look at the part where the Lord says he has come to comfort all those that mourn. கடந்த வாரத்திலே துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் என்கிற வேத பகுதியை நாம் கவனிக்க தொடங்கினோம். You know, one of the names that the Lord gave for the Holy Spirit is the Comforter. பரிசுத்த ஆவியானவருக்கு தேவன் அளித்த நாமங்களில் ஒன்று தேற்றரவாளன். And the reason why he is called the Comforter is because one of his assignments is to be with us in this world that is full of tribulation. ஏன் அவருக்கு தேற்றரவாளன் என்கிற நாமம் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த பிரச்சனையும் பாடுகளும் நிறைந்த உலகத்திலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்ற. This world is full of trials, tribulations and afflictions. இந்த உலகத்திலே பிரச்சனையிலும் பாடுகளும் சோதனைகளும் மிகுந்த உலகமாய் இது காணப்படுகிறது. In fact, the scriptures tell us in Job chapter 14 verse 1 that the life of man is full of trouble. சொல்லப்போனால் வேத வாக்கியத்தில் யோபு 14:1 நாம் வாசிக்கிற வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய வாழ்நாட்கள் சஞ்சலமா இருக்கிறது என்று. What that means is for every human being that is born into this world will go through times of trials and tribulations. அதனுடைய பொருள் என்னவெனில், பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இப்படிப்பட்ட சஞ்சலமும் பிரச்சனையும் வேதனையில் நிறைந்த பாதையிலே போக வேண்டும் என்பதே. But the Lord has promised that he is a very present help in the time of trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருப்பேன் என்று தேவன் வாக்குறுதி இருக்கிறார். And so the Lord has a comforting ministry as well. கர்த்தருக்கு ஆறுதல் தேர்தல் அளிக்கிற ஊழியமும் உண்டு.
Many of us, all we want is for us not to have any problems in this world. நம்மில் அநேகருக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் நேரிடக் கூடாது என்கிற விருப்பம் உண்டு. But this is not possible. Even the Bible says many are the afflictions of the righteous. ஆனாலும் இது சாத்தியப்படாத ஒன்று ஏனென்றால் வேதம் சொல்கிறது நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகம் என்று. Which means that if you want to live for the Lord, you will pass through times of trouble and difficulty. அதன் பொருள் என்னவெனில் நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ தீர்மானிப்பீர்களானால் நீங்கள் இக்கட்டு உபத்திரவம் சோதனையில் பாதையை கடக்க வேண்டியிருக்கும். For some people, it's even in the form of persecution. அநேகருக்கு இது உபத்திரவத்தின் ரூபத்திலே வரும். For some others, it's in the form of sickness. அநேகருக்கு இது வியாதியின் ரூபத்திலேயும் வரலாம். For some others is even in the form of divorce. சிலருக்கு இது திருமண விலக்கு அதாவது விவாகரத்து என்கிற பெயரில் வரும். Or even the form of the loss of a loved one. அன்பானவர்களின் இழப்பின் ரூபத்திலேயும் அது வரும். But the Lord has promised that he is a very present help in your time of need. உங்கள் தேவின் காலத்திலே அனுகூலமான துணையாய் இருப்பேன் என்று தேவன் வாக்குரைத்திருக்கிறார். And so in Isaiah 61 one of his ministry is to comfort those that mourn. ஏசாயா 61 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி அவருடைய ஊழியங்களில் ஒன்று துயரப்பட்ட அநேகருக்கு ஆறுதல் அளிப்பது. In Job chapter 14 we read verse 1, but if you go to verse 7 it tells us another scripture that there is hope for a tree that has been cut down. யோபு 14 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆனால் 7 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வெட்டி போட ஒரு மரத்திற்காகிலும் நம்பிக்கை உண்டு என்று பார்க்கிறோம். That the Lord is able to make that tree to grow again. அந்த மரத்தை அவர் திரும்பவும் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். Says when the scent of water comes upon it, it will sprout and bring forth its tender leaves again. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல் கிளை விடும் என்று வேதம் சொல்கிறது. And this is the word that the Lord asked me to bring to you today. இன்றைக்கும் இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு நேராக கொண்டு வரும்படி என்னை எத்தனைத்து இருக்கிறார். It may appear as if your life has been cut down and you've been subject to shame, disgrace and dishonor. உங்கள் வாழ்க்கை ஒரு வெட்டி போடப்பட்ட ஒரு மரத்தை போல அவமானம் நிந்தனை வேதனை கூட போய் கொண்டிருக்கலாம். And the scent of water in the form of the comforting work of the Holy Spirit is coming upon you right now. பரிசுத்த ஆவியானவரின் தேறுதலின் ஊழியமாய் தண்ணீரின் வாசனையானது உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது. And the Lord says in whatever area of your life where you have been cut down you will surely sprout again and bring forth fruit. கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால் வாழ்க்கையின் எந்த பகுதியில் நீங்கள் வெட்டி போட மரத்தை போல் இருந்தாலும் அது மறுபடியுமாய் இளமரம் போல் கிளைவிட்டு எழும்பும். I'll give you some examples in scripture. வேத வசனங்களில் ஒரு சில உதாரணங்களை எடுத்து சொல்லுகிறேன். In Job chapter 42 we read that the Lord restored back to Job even more than what he had in the beginning. யோபு 42 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம் பின்னிலைமை மிக அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று. Now Job was already a very wealthy and a successful business and family man before he was cut down. யோபு இப்படி வெட்டிப்பட்ட மரம் போல் சாய்க்கப்படுவதற்கு முன்பாக அவர் ஏற்கனவே செல்வந்தனாய் செல்வ செழிப்பு மிக்க ஒரு நல்ல தொழிலதிபனாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஒருவனாய் இருந்தான். But when the Lord restored Job, he restored him to an even greater height than from the one he fell. ஆனாலும் கர்த்தர் மறுபடியுமாய் யோபை சீர்படுத்தும் பொழுது அவரை மறுபடியுமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது முன்பிருந்த நிலைமை காட்டிலும் பல மடங்கு அவரை உயர்த்தினார். And the scriptures testify that the latter end of Job's life was even way greater than his earlier life. யோபினுடைய பின்னிலைமை யோபின் முன்னிலைமையை காட்டிலும் மிக ஆசீர்வாதமாக இருந்தது என்பதற்கு வேத வசனம் அத்தாட்சியாக இருக்கிறது. There's someone looking at me right now, you think it's all over for you, but I tell you, it's just the beginning. The Lord is about to do something great in your life. இன்றைக்கு என்னை கேட்கிற உங்களில் ஒரு சிலர் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஆனாலும் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். As another person, you are thinking of ending your life because you think nothing good can come from you. That is a lie of the devil. இன்னொருவர் நினைக்கிறீர்கள் இனி என்னுடைய வாழ்க்கையில் நன்மை ஒன்றும் புறப்பட்டு வரப்போவதில்லை அதனால் நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் பிசாசு சொல்லுகிற
என்கிற பொய்யாய் அது காணப்படுகிறது. The Lord has a really good plan for you and he's been with you all through this time in your trouble. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த இக்கட்டிலும் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்திருக்கிறார். And I want you to believe God and hold on to his hand because he's bringing you out. கர்த்தரை விசுவாசித்து அவருடைய கரத்தை உறுதியாக பற்றிக் கொண்டீர்கள் என்றால் அவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். I give you another example, one that we can see right before our eyes. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெளிவாக விளங்கும் இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். 2000 years ago the nation of Israel was cut down as a tree. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் எனும் தேசம் வெட்டப்பட்ட மரத்தை போல் சாய்க்கப்பட்டது. So the Romans rode into Jerusalem, they destroyed the walls of Jerusalem and they completely destroyed the nation of Israel. ரோமர்கள் எருசலேமை கைப்பற்றி எருசலேமின் அலங்கங்களை இடித்து அந்த தேசத்தை முழுவதுமாக கைப்பற்றினார்கள். And for about 2000 years there was no nation of Israel. 2000 ஆண்டுகளுக்கு இஸ்ரவேல் எனும் தேசம் வரைபடத்தில் இல்லாமல் போயிற்று. The people had been scattered abroad and had blended in with other nations of the earth. மக்கள் உலகம் முழுவதும் சிதறி போய் உலகத்தாரோடு கொண்டு கலந்து போனார்கள். Now in history there is no group of people that have survived without a homeland for more than 2 generations. ரெண்டு தலைமுறைக்கு மதிமாய் தங்களுக்கென்று சுய தேசம் இல்லாமல் தவித்த ஒரு இனத்தை குறித்து நம் வரலாற்றில் வாசிக்க முடியாது. So all through the world there is no group of people that have survived as a nation without a homeland for more than 2 generations. ஒரு ரெண்டு தலைமுறைக்கும் அதிகமாய் தங்களுக்கென்ற ஒரு சுய தேசம் இன்றி அலைந்து திரிந்த எந்த ஒரு மக்கள் கூட்டத்தையும் நாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. And so 2 generations is just a little over 100 years. ரெண்டு தலைமுறை என்று சொல்லும்போது 100 வருடங்களுக்கும் குறைவான ஒரு காலகட்டம். And so imagine this group of people without a homeland for close to 2000 years. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு தங்களுக்கென்ற ஒரு சுய தேசம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டத்தை குறித்து நினைத்து பாருங்கள். Their nation had been destroyed. All the semblance of their religion had been completely destroyed. அவருடைய தேசமானது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. அவருடைய இறைவனத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாய் சிதறடிக்கப்பட்டது. Not only that, they even lost their national language. They lost the Hebrew language. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேசத்தினுடைய மொழி இழந்தது மாத்திரமல்ல, எபிரேய மொழியும் அவர்கள் இழந்து போனார்கள். And so the tree had been cut down even though the roots were still in the earth for close to 2000 years. வேரானது பூமியோடு கூட ஒட்டிக்கொண்டிருந்தாலும் 2000 ஆண்டுகளாய் அந்த மரமானது வெட்டி போடப்பட்ட நிலையிலேயே இருந்தது. But in 1912 the Holy Spirit began to move and the scent of water began to move. 1912 ஆண்டில பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்தார். அப்பொழுது தண்ணீரின் வாசனை வெளிப்பட ஆரம்பித்தது. And the Lord began to stir up in the heart of several people that piece of land should be given to the Jewish people. அநேகருடைய இருதயத்திற்குள்ள ஒரு அசைவாடுதலை தேவன் உண்டாக்கி அந்த குறிப்பிட்ட இடமானது மறுபடியும் யூதர்களுக்கு கொடுக்க வேண்டப்பட வேண்டும் என்று ஒரு எழுப்புதல் ஒரு வேண்டுதல் உண்டாக தொடங்கியது. And before our eyes in 1948 the Jewish people got a homeland and they became a nation again. நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே யூதர்கள் 1948 ஆண்டு தம்முடைய சுய தேசத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு மறுபடியும் ஒரு தேசமாய் எழும்பினார்கள். Now I want you to think about this very very deeply. இதை நீங்கள் ஆழமாய் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். How is this possible? இது எப்படி சாத்தியமாயிற்று? I give you the answer to this. இதற்கான பதிலை நான் தருகிறேன். The answer is found in the book of Matthew chapter 11 verse 26. With men some things may appear impossible, but with God all things are possible. இதற்கான பதில் மத்தேயு 11:26 நாம் வாசிக்கிறோம். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். Not only did they get their piece of land back, but their language was restored back. அவர்கள் தங்களுடைய தேசத்தின் நிலத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய மொழியையும் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். Not only that, the nation has become prosperous again. அது தேசம் மறுபடியும் செழிப்பாய் வளர்ந்தது மாத்திரமல்ல, and even more prosperous than they were before, because now they are a blessing to all the nations of the earth. அவர்கள் முன்னிருந்த நிலைமை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செழித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். In the area of technology they have the highest number of
of inventions. தொழில்நுட்பத்திலே அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான் அதிகம். That nation is the greatest exporter of flowers and fruits to the rest of the world. உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு அதிகமாய் மலர்களையும் பழங்களையும் ஏற்றுமதி செய்கிற ஒரு நாடு இந்த நாடு. Their contribution to medical sciences is very great. மருத்துவ அறிவியலுக்கு அவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. How is this possible that the people that were not a nation have now become a great nation that is a blessing to the ends of the earth? ஒரு தேசம் என்றே அறியப்படாத ஒரு மக்கள் கூட்டம் மறுபடியும் உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் மாறக்கூடிய ஒரு தேசமாய் எப்படி மாற முடிந்தது? This is a fulfillment that the Lord took their mourning and turned it around to joy. கர்த்தர் அவருடைய துயரத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்கிற வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. And if the Lord can do that for the nation of Israel, he can do it for you. இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் அதை செய்யக்கூடுமானால் அதை உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். It is not over for you because you are still alive and the Lord is on the throne. உங்கள் காரியம் இன்னும் முடிந்து போகவில்லை. நீங்கள் இன்னும் பிழைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். You will sprout again and you will bring forth fruit. இளங்கிளை போல் நீங்கள் மறுபடியும் துளிர் விட்டு கனி கொடுப்பீர்கள். Sarah thought it was over for her after she had gone past a certain age. ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் சாராள் நினைத்தால் இனி பிள்ளை பிறக்காது என்று. And so she was in deep sorrow and mourning, thinking that she would never have a child in her life. இனி தன்னுடைய வாழ்க்கையில் பிள்ளை காண முடியாது என்று மிகுந்த துயரத்திலும் வேதனையிலும் இருந்தாள். But the Lord opened a door for her where there was no hope. நம்பிக்கை இல்லாத நிலையில் கர்த்தர் ஒரு வாசலை அவளுக்கு திறந்து நம்பிக்கை உண்டாக்கினார். We serve a God who is able to bring rivers out of deserts. வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டாக்கக்கூடிய தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். We serve a God who is able to make a way in the wilderness. வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கக்கூடிய தேவனை நாம் தொழுகிறோம். What wilderness are you going through right now? இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற வனாந்திர பாதை எது? The Lord is able to make a way in that wilderness. அந்த வனாந்திரத்திலும் தேவன் ஒரு வழியை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். Don't give up and remove those thoughts in your mind thinking it's all over for you. நம்பிக்கை இழக்க வேண்டாம். எல்லாம் முடிந்து என்கிற சிந்தனை உங்களுடைய சிந்தனையிலிருந்து எடுத்து போடுங்கள். Because it's not over, the Lord has a good plan for you. உங்கள் காரியம் இன்னும் முடியவில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். Rise to your feet now and let us pray. நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். Lord, we thank you for your word. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. Thank you for reminding us that you are the God who comforts those that mourn. துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தெய்வமாய் நீர் இருக்கிறீர் என்று வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. And Lord, we present our hearts before you right now. இப்பொழுது எங்களுடைய இருதயங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம். You see every pain that your dear sons and daughters are going through. உம்முடைய அன்பான குமார குமாரத்திகள் படும் வேதனை ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறீர். Lord, I ask that with your healing oil, you will heal their broken hearts. உம்முடைய குணமாக்கும் தைலத்தினால் அவருடைய இருதயத்தை குணமாக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். And Lord, I ask that you will fill every void in their lives. அவருடைய வாழ்க்கையிலே பாணப்படும் எல்லா வெறுமையும் நிறைவாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். For every loss that they've suffered, Lord, I ask that you restore to them double. அவர்கள் இழந்து போன ஒவ்வொன்றிற்கும் இரட்டத்தினையாய் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். In any area of their lives where they've been cut down, Lord, I ask that you come as the scent of water and cause them to grow again. வாழ்க்கையின் எந்த பகுதியிலேயாகிலும் அவர்கள் வெட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள் என்றால் தண்ணீரின் வாசனை போல் நீங்கள் வழுந்து மறுபடியும் இளம் மரத்தை போல வாழ்க்கையில் கிளை உதிக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Lord, let them feel your presence all around them right now. அவர்களை சுற்றிலும் உடைய சமூகத்தை அவர்கள் உணர்வார்களாக ஆண்டவரே. And let your presence bring them peace. உம்முடைய சமூகம் அவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கட்டும். In the name of our Lord Jesus. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. Amen. Amen. The Lord is doing something special for you right now. கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை செய்து வருகிறார். Now I want you to spend some time just waiting on him and his presence will manifest tangibly before you. தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் செலவிடுங்கள். அவருடைய சமூகம் உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். I look forward to seeing you again same time next week. இதே நேரம் அடுத்த வாரம் நான் உங்களை மறுபடியும் சந்திக்க விரும்புகிறேன். And until then, remain blessed. அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.